ராத்திரி படுத்து தூங்குறீங்க, காலையில் உங்களுக்கு சக்தி கிடைக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், காலையில் சக்தி எனர்ஜி வருது. இப்போ இந்த எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு? காமன் சென்ஸ். இப்போ இந்த 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 மைக் இருக்குது, அல்லது உங்கள் மொபைல் ஃபோன் இருக்குது. இந்த மொபைல் ஃபோன்னு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, சார்ஜ் எல்லாம் போயிடுது. சார்ஜ் போனதுக்கப்புறம் வீட்டில் போய் என்ன பண்ணுறோம்? நம்ம சார்ஜ் போடுறீங்க. இந்த சார்ஜ் போட்டு முடித்தோன்னே சார்ஜ் ஏறிக்குது, இப்போ பேசுகிறீங்க. அதே மாதிரி இந்த உடம்பை கொண்டு போய் எங்கே சார்ஜ் போடுறீங்க? இந்த எந்திரன் படத்தில் வர மாதிரி எங்கேயாவது சார்ஜ் ஏற்றுறீங்களா? ஒயர்டு ஏற்றுறீங்களா? எங்கேயுமே சார்ஜ் ஏற்றலை, ஆனால் நைட்டு போய் படுத்தா சார்ஜ் ஏறுது, காலையில் எனர்ஜி வருது. இந்த எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு? யார் உங்களை சார்ஜ் பண்ணது? இது எப்படி வேலை நடந்துச்சு? என்றைக்காவது அந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? அப்போ ஃபஸ்ட்டு சார்ஜ் ஏறுது, இது பாயிண்ட் நம்பர் ஒன். எஸ் ஆர் நோ? அப்போ சார்ஜ் ஏறுதுன்னா ஒயர் கிடையாது, பாயிண்ட் நம்பர் டூ. அப்போ நீங்கள் ஒயர்லெஸ். இப்போ இது எங்கேயும் ஒயரை சொருக தேவையில்லை, ஆனால் சார்ஜ் ஏறும் இல்லை. சரி, எப்படிறா அந்த சார்ஜ்? அந்த சார்ஜ் நைட்டு ஏறுனா தான் உங்களால் நீங்கள் பகல் பூரா வேலையே செய்ய முடியும். எஸ் ஆர் நோ? இல்லைன்னா வேலை செய்ய முடியாதுண்ணா. ஒரு நாள் நீங்கள் சார்ஜ் ஏற்றாமல் விட்டு பாருங்க, ஒரு நாள் நைட்டு படுக்காமல் இருந்து பாருங்க, சார்ஜ் ஏறாது. ரெண்டாவது நாள் படுக்காமல் இருந்து பாருங்க, சார்ஜ் ஏறாது. மூணாவது நாள் படுக்காமல் இருந்து பாருங்க, சார்ஜ் ஏறாது. நாலாவது நாள் புத்தி பேதலிச்சு போயிடும். ஒரு வாரத்தில் செத்தே போயிடுவீங்க, மொத்தமாக பிடுங்கிடுவாங்க. அப்போ இந்த படுக்கும்போது ஏதோ ஒன்று நடக்கிறது, தூக்கத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது, அதுதான் சூக்ஷம். அந்த எப்போ உன்னுடைய கலாட்டாவை பூரா காலையில் ஆட்டம் எல்லாம் ஆடின ஆட்டத்தெல்லாம் நிறுத்திட்டு பேசாமல் செத்த போன மாதிரி படுத்து கிடந்தன்னா, இப்போ பிரபஞ்சம் இறைவன் உங்களிடத்தில் பேச தொடங்குகிறார். இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே தொடர்பு வந்து உனக்கு சார்ஜ் பண்ணுது. ஏன்னா அடுத்த நாள் இந்த பய உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா இவன் காணாமல் போயிடுவான் அப்படின்னு பெரிய ஒரு கருணையில் அது உங்களுக்கு சார்ஜை ஏற்றுது. இந்த சார்ஜ் ஏற்றுறது மட்டும் நின்றுச்சுன்னா சோழி முடிஞ்சு போச்சு. நீ 1000 கோடி வச்சுருந்தாலும், 10 லட்சம் கோடி வச்சுருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஓடுறதுக்கு சார்ஜ் வேணும்ல. சேர்த்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு சக்தி வேணும்ல. அதை நைட்டு ஏற்றினா தானே நீ அடுத்த நாள் எந்திரிச்சு உட்கார முடியும். ஸோ அவன் ஏற்றுறான் ஒருத்தன், இது ஒயர்லெஸ். அப்போ எல்லாமே கனெக்டட். அப்போ நீ எப்பவுமே கனெக்டட். அப்போ தூக்கத்தில் ஏதோ ஒன்று நடக்குது ஐயா. அதை முழிச்சிருக்கும் போதும் நடந்துச்சுன்னா 24 மணி நேரம் சார்ஜ் ஆயிரும். கரெக்டா? இதை சித்தன் கண்டுபிடித்து விட்டான். இதை சித்தன் கண்டுபிடித்து இப்போ தூக்கத்தில் அன்கான்ஷியஸாக நீ 8 மணி நேரம் தூங்கும்போது உனக்கு ஒரு சார்ஜ் ஏறுது அப்படின்னா, இதோட யூனிட் சார்ஜ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 1000 யூனிட் சார்ஜ் ஏறுது. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, என்னுடைய கலாட்டாவெல்லாம் நம்ம நிறுத்தும் பொழுது எவனோ ஒருத்தன் உள்ளே நுழையிறான், ஒரு உயிர் சக்தி உள்ளே போகுது, ஒரு சக்தி உள்ளே இயக்கமாகுது. இதை விழிப்பாக இருக்கும்போதே, நான் கண்ணை திறந்து இருக்கும்போதே இப்போ நான் இதை ஏற்ற முடியும். அது ஏற்றுறதுக்கு என்ன செய்யணும்? தூங்காமல் தூங்குவதுன்னு சொன்னோம், அதுதான் அதுக்கு அர்த்தம். நீ தூங்கணும், ஆனால் தூங்கக்கூடாது. இதை இன்னொருத்தன் தியானம்னு சொன்னான், இன்னொருத்தர் தவம்னு சொன்னார். கண்ணை மூடி உட்காந்துக்குவேன், ஆனால் தூங்க மாட்டேன், ஆனால் தூங்குவேன். இப்போ சார்ஜ் ஏறுது. இப்போ அந்த பிரபஞ்ச சக்தி அவன் பிடிச்சி இழுக்கிறான். இப்போ உள்ள சக்தி வந்துடுது, உபரிதமான சக்தி வருது.
நீங்கள் நைட்டு தூங்கி காலையில் முழிக்கிறீங்கல்ல, 1000 யூனிட் கிடைக்குது. ஆனால் இது உள்ளுக்குள்ளே சார்ஜ் எவ்வளோ தெரியுமா ஏறும்? இப்போ நீங்கள் ஏற்றிருக்கிற சார்ஜ் வந்து 100%ல் 1% தான் ஏற்றிருக்கீங்க. 1.5% நைட்டு சார்ஜ் ஏற்றிருக்கீங்க. இந்த 1.5% வச்சு தான் வாழ்க்கையவே ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. காலையில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறீங்கல்ல, இது எவ்வளோ சார்ஜ் ஏற்றிருக்கீங்க தெரியுங்களா? 1-2%. குருஜி, 98% சார்ஜை எப்படி குருஜி ஏற்றுறது? அதைத்தான் தியானம் என்று சொல்கிறோம், அதைத்தான் தவம் என்று சொல்கிறோம். அதை ஏற்றுனீங்கன்னா தான் பல ஃபீச்சர் வந்து உள்ளே வேலை செய்யும். உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஆன் ஆகவே ஆகாது. 1.5% சார்ஜுக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்குறீங்க. 100% சார்ஜ் ஏறினாதான் பல ஆப்பு வேலை செய்யும்.